விசான் அக்ரோ அண்ட் டெய்ரி எக்யூப்மெண்ட்டு நம்ம சென்னையிலேருந்து மெஷின்ஸ் எல்லாத்தையும் சப்ளை பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம புதுசாக ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ட்ராலிலேயே ஒர்க் ஆகி எப்படி வந்து மில்கிங் எடுக்கிறது, பால் எடுக்கிறதுங்கிற மாதிரி. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாக்கா, நீங்கள் சிங்கிள் பக்கெட்டை வச்சு அப்படி ஒரு 15 மாடு வரைக்கும் கூட பால் கறந்துடலாம். ரெண்டாவது உங்களுக்கு டிரான்ஸ்பிளண்ட்டு ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம். உங்களுக்கு பாலை எடுக்கணும் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பால் வந்து ஒன்ஸ் நீங்கள் இதை கலெக்ஷன் பண்ணிவிட்டு மொத்தம் ஒரு 20 லிட்டருக்கு அப்படியே ஒரு 2-3 மாடு கலந்ததுக்கப்புறமா அப்படியே நீங்கள் மொத்தமாக பெரிய கண்டெய்னருக்கு செக் பண்ணிக்கலாம். கீழே ரெண்டு வீல் கொடுத்துருக்கோம், அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தள்ளிட்டு போகிறது எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம விசான் அக்ரோவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ISO சர்டிஃபைடு கம்பெனியில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்து ரா மெட்டீரியல் சூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா, எல்லாமே வந்து சிலிக்கான் மெட்டீரியலு, ஃபுட் கிரேடு தான். இந்த டீட் கப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா நம்ம வந்து ஸ்டீலில் கொடுக்குறோம். ஸோ மற்ற கம்பெனிஸாக சில பேர் பிளாஸ்டிக்லலாம் கொடுக்குறாங்க, நிறைய உடஞ்சது, நிறைய ப்ராப்ளம் வருது, நம்ம தான் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அதிகமான ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இந்த மில்கிங் மிஷின் வந்து கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பக்கெட் நல்லா ஹெவியாகவே கொடுக்குறோம். அதனுடைய கெப்பாசிட்டி 20 லிட்ரு, ப்ளஸ் நல்ல ஹெவி ஹை குவாலிட்டி பல்சேட்டர் கொடுக்குறோம். ஸோ டோட்டல் யூனிட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாமே சேம் தான். ஆல்ரெடி எங்கள் எக்ஸிஸ்டிங் மிஷின்ஸ்லாம் ஒரு 3 இயர்ஸாக ரன் ஆகிட்டுருக்குது. சேம் குவாலிட்டி, சேம் எல்லா திங்ஸுமே. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, புதுசாக கொஞ்சம் ட்ராலி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொஞ்சம் சிம்பிளாக ஒரு மிஷினை வந்து லோயஸ்ட் பட்ஜெட்டில் வந்து பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தைரியமாக சொல்கிறோம், இந்தியா லெவலில் லோயஸ்ட்டாக ஒரு மிஷினை ஹை குவாலிட்டியில் கொடுக்கறது விசான் அக்ரோ மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் எனி டைம் கூப்பிட்டீங்கனாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 24/7 சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வச்சுருக்கோம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எனி டவுட்ஸு என்ன இருந்தாலும் கால் பண்ணுங்கள். கால் பண்ணால் நீங்கள் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் வரும். ஸோ ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ளஸ் மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெயிலுக்கு வந்து நீங்கள் எதனா ரிக்வஸ்ட் வேணால் அனுப்புங்க, எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் கொடுங்க, அனுப்புங்க. இமீடியட்டாக எங்களுடைய டீம் வச்சு உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணித்தரேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எப்படி க்ளீன் பண்ணணும், ஸோ இது மாதிரி ஒரு டீட்டெயிலாக உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, ஃபுல்லாக இதில் வந்து உங்களுக்கு ஆயில் வந்து உள்ளே கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஆயில் மெயின்டைன் பண்ணுற இது. இது வந்து பம்பு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச்பி, இது இது கன்வெர்ட்டடு. சிங்கிள் பக்கெட்டை யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெஷினு. இது வந்து இது ஆக்சுவலாக க்ளீனிங் ப்ரஷ்ஷு, நான் சொல்கிறேன். இது வந்து எங்களுக்கு வேக்கம் கேஜு. ஒன்ஸ் இது வந்து இப்போ ஓடிட்டு தான் இருக்குது, ரன்னிங்கில் தான் இருக்குது மிஷினு. ஒன்ஸ் இதில் வந்து பல்சேட்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ரன் ஆகும். இதுதான் மெயின் ஒர்க்கே. ஆக்சுவலாக இப்போ இங்கேருந்து வேக்கம் ஸ்டார்ட் ஆகி இந்த பக்கெட்டுக்கு வருது. பக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா பல்சேட்டரும் ப்ளஸ் இந்த மில்க்கு போகக்கூடிய ரெண்டு டியூபும். இந்த மெயின் ஒர்க் என்னென்னா, இந்த ஒரு ப்ராசஸ் தான். இது என்னென்னா, சில பேர் வந்து கரெக்டாக இதை வந்து யூஸ் பண்ணாதனால நிறைய டவுட்ஸ் வரும் உங்களுக்கு. இது ஓப்பன், இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத தெளிவாக தெளிவாக வந்து இதை பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இப்படி க்ளோஸில் இருக்குது அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் இருக்குது இல்லையா, க்ளோஸ் ஆகும். இது தெரியுதா, இது வந்து இப்படி இப்படி இருக்கும்போது க்ளோஸ் ஆகும், இப்படி இருக்கும்போது லூஸில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இது வெளியே உங்களுக்கு ஏர் உள்ளே போயிட்டுருக்கு, வேக்கம் மீட்ரு உங்களுக்கு மீட்ரு வந்து ஏறாது. மீட்ரு காட்டிகிட்டு இருக்கா, அப்போ மீட்டரும் இதுவும் பக்கத்துலேயே வச்சு காட்டுறேன். மீட்ரு மீட்ரு மீட்ரையும் பாருங்கள். இப்போ இதை நான் வந்து ஜஸ்ட்டு ப்ரெஸ்ஸாக இழுக்கிறேன். இழுத்து விட்டேன்னா இப்போ இது க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகும்போது இப்போ வேக்கம் ஏறுது. இன்னொன்று என்னென்னா, இந்த சவுண்டிங்க ஏறுதுங்க, இந்த பல்சேட்டர் வந்து இந்த சவுண்டு வரும். இப்போ நீங்கள் மாட்டும் போது எப்படி மாட்டணும் அப்படின்னா, இது ஜஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி கவுத்துக்குவோம். கவுத்துட்டு கவுத்துட்டு இப்போ இது வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல இப்போ மடங்கியிருக்கா. இது நம்ம ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு காம்பு மாட்டுறதுக்குள்ளே சீக்கிரமாக அதை அமைக்க விட்டிங்கன்னா டக்குனு வேகம் போயிடும். இப்போ நான் அமைக்க விட்றேன், டக்குனு வேகம் போயிடுச்சு எல்லாமே. இப்போ கேஜு கேஜு பாருங்க, கேஜ் வந்து இப்போ குறைஞ்சிருச்சு. இமிடியேட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கேஜ் குறைஞ்சிருச்சுன்னா மாடு மடியில் வந்து நிற்காது, உடனே கீழே விழுந்துடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக கவரில் வச்சுட்டு இதெல்லாமே இந்த மாதிரி கண்டிஷனில் வச்சுட்டு ஒரே ஒரு பர்சன் இது பாருங்க, உள்ளங்கை வச்சுட்டு கரெக்டாக இதை எடுத்துகிட்டு போகணும். இந்த உள்ளங்கை வச்சுக்கணும், வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப ஃபுல்லாக மாட்டி விட்டுறும்போது டக்கு டக்குன்னு லைட்டாக, அவ்வளோதான், ஒரு லைட்டாக இந்த இந்த ஸ்டெக்கிங் இந்தளவுக்கு தான் இருக்கணும். அது தெரியுது, தெரியுதாப்பா. ஸோ இந்த இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கணும். ஸோ ஃபுல்லாக அமைக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி வேகம் இறங்கிடும், சவுண்டு இல்லாமல் போயிடும், பல்சேட்டர் வராது. அதனால் ஒரு லெவலாக வச்சுக்கிட்டு
லைட்டாக இது பண்ணி அப்படியே கொண்டு போய் காமில் மாட்டுறோம். சரியா, அடுத்து எப்படி மாற்றுறதுன்ற ப்ராசஸ் பண்ணுறோம். ஒரு இது அப்படி பண்ணிக்கிறோம். கிளீனிங் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கேன் வந்து நார்மல் வாஷ் தான்.